பொண்ணா? ஹே ஹாய் ஹரி, நீ ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்க போறான்னு சொன்னேல்ல, கண்ண முடு. கே கண்ண முடு சொல்றேன். தஞ்சாவூர் பொம்மை பிடிக்குன்னு சொன்னேன்ல, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். ராஜி கிட்ட இன்னும் நீ ஐ லவ் யூ சொல்லல. எப்ப பார் அந்த பரத் ராஜி கூடவே சுத்திட்டு இருக்கான்டா. ராஜி ஐ லவ் யூ னு எப்படி அவன் முன்னாடி சொல்ல முடியும்? சரி, எப்பதான்டா உன் லவ் விஷயத்தை அவகிட்ட சொல்லலாம்னு இருக்க? அத என் பர்த்டே அன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேன். பர்த்டே அன்னைக்கா? ஏன் ராஜி கல்யாணத்த அன்னைக்கு சொல்ல? இல்ல சுபு, என் மனசுல ராஜி எனக்குன்னு பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்டா. அவகிட்ட என் காதல சொல்ல இதை விட ஒரு நல்ல நாள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவ ஹாப்பி பர்த்டேன்னு கை கொடுப்பா, நான் ஐ லவ் யூன்னு சொல்வேன், எப்படி இருக்கும்? அதனால தான் என் பர்த்டே சூஸ் பண்ண. ரொம்ப பில்ட் அப் பண்ணாதடா தாத்தா. ஹாய். சொல்லிட்டியா? இன்னும் இல்லடா கண்ணா. பாய். ஐயோ, யாரா? ஒண்ணு இல்ல, உன்ன மாதிரியே லவ் சொல்ல தயங்கின கேஸ். தயங்கி தயங்கி அவர் தாத்தா ஆயிட்டாரு, அந்த பொண்ணு பாட்டி ஆயிடுச்சு. இன்னும் சொல்லல, அந்த மாதிரி ஆயிடாம பர்த்டே அன்னைக்காவது சொல்லி தோல. ஹாய். ஹாய். பர்த்டேன்னு காதுல விழுந்துச்சு யாருக்குப்பா? எனக்கு தான். வர சண்டே அன்னைக்கு என்ன வேணும் பர்த்டே பாய்க்கு? எது கேட்டாலும் கிடைக்குமா? ம், எது கேட்டாலும் என்னால முடிஞ்சா? கண்டிப்பா உன்னால முடியும். அப்ப ஓகே, கிராண்டட். நோ டிசாப்போயிண்ட்மென்ட்ஸ். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசாப்போயிண்ட்மென்ட்ஸ். கியூட். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசாப்போயிண்ட்மென்ட்ஸ். ராஜி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நோ டிசாப்போயிண்ட்மென்ட்ஸ் சொல்லிருக்க, மறந்துடாத. பரத் லவ் பண்றியான்னு கேட்பேன், நோன்னு சொல்லணும். என்ன லவ் பண்றியான்னு கேட்பேன், எஸ்ன்னு சொல்லணும். டேய், எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாளடா? என்ன வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேட்கறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேன்னு கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேட்கறதுனால கேட்கறேன், எங்கடா போற? ராஜுகிட்ட என் லவ் சொல்ல போறேன்டா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. தோல்பி தவிர எந்த பஸ் வேணாலும் புடி. அவன் ராஜி கண்ணை பார்த்தே பேசினான், ஆனா நான் என்ன பார்த்தே பேச போறேன்? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்கே. ஹரி மாதிரியே நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவகிட்ட இன்னைக்கு என் லவ் சொல்லிரட்டுமா? யாரா அந்த பொண்ணு? அவளா இந்த ஏரியாவோட தாதா பொண்ணு? சொல்லட்டுமா? வேண்டாம், சொல்லாத. சொல்லுவேன்டா, அவகிட்ட இல்ல, அவ அப்பங்கிட்டே சொல்லுவேன். சொன்னா கேளுறா, சொல்லாத. அப்படித்தான்டா சொல்லுவேன். சொன்னா என்னடா நடக்கும்? அந்த சகோதரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஹாய் பாட்டி. நல்லா இரு, நல்லா இருப்பா. ஹாப்பி பர்த்டே டா. தேங்க் யூ. ராஜி, இது இட்லி நினைச்சியா? பால்கோவா? உள்ளவா. உது பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஹரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன ராஜி, என்ன இதெல்லாம்? many more happy returns of the day. thanks. அவ ஸ்ப்ரே தானே கொடுத்தா? நான் என் கையே கொடுக்கறேன். wish you many many happy returns of the day.
இந்த வருஷம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கை விடணும்பா. ஹலோ. ஏன் நிறுத்திட்ட? பரத் நீ லவ் பண்றியா? பரத் யாருன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்ட் சுதாவோட பிரதர். பரத் நானும் தஞ்சாவூர்ல பக்கத்து பக்கத்து வீடு. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா படிச்சோம். பரத் ஒரு பொண்ண லவ் பண்ணான். ஆனா அந்த பொண்ண அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஒன் சைடு லவ். மனசு உடைஞ்சு போன பரத் குடி குடின்னு எப்ப பார்த்தாலும் அப்செட்டா இருந்தான். ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே நான் தான் அவனை மெட்ராஸ் கூட்டிட்டு வந்தேன். உன் க்வெஸ்சன் கேன்சல் பண்ணிட்டேனா? பரத்தை லவ் பண்ணலன்னு புரிஞ்சிருச்சா? நல்லாவே புரிஞ்சிருச்சு. டயர்ல காத்துல போற வழியில செக் பண்ணிட்டு போயிடலாம். ராஜி, ஐ லவ் யூ. என்ன சொல்ற? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். எத்தனையோ வருஷம் எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு நான் ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த கேப் என்னை அஃபெக்ட் பண்ணதே இல்லை. ஆனா நீ தஞ்சாவூர் போயிருந்தல்ல, அந்த பிரிவு என்ன ஆட்டி வச்சிருச்சு. ஃபோர் டேஸ் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ, நினப்பாவே இருந்தது. எப்படா உன்னை பார்ப்போன்னு ஒரு ஏக்கம். சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ராஜி, ஐ திங்க் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ எனக்கு வேணும். என்ன ராஜி, நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு எம்ஏல வந்த மாதிரி லவ் ஃபீலிங் எனக்கு உன்கிட்ட வரல. அதனால உன் மேல அன்பு இல்லைன்னு இல்லை. லவ் வேற, அஃபெக்ஷன் வேற. ஐ திங்க் நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். உன் பர்த்டே கிஃப்டா என்னவோ கேட்க போறேன்னு நினைச்சேன். என்னையே கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹரி, வீட்டுக்கு போலாமா? ஹரி, உள்ள வந்து சாப்பிட்டு போயேன். இல்ல, வர. என்ன விட பெட்டரா உனக்கு ஒருத்தன் கிடைச்சிருவானு நீ கேப்பியா? இல்ல, அவனை ரெண்டு காட்டு காட்டுவியாடா? ஹரி பேச மாட்டான்டா. அவனுக்கு ராஜி மேல இருக்கிற கோவத்துல ஸ்ட்ரைட்டா அழுப்புதான். ஏய், இங்க வரல அவ. ஆமா, இங்க வர்ற வந்துட்டா. இப்ப நீ என்ன பண்ண போற? அது ஹாய், சாரி ராஜி, நான் குடிச்சிருக்கேன். ஏதாவது சாப்பிட்றியா? ஆர்டர் பண்ணட்டுமா? எங்க கூட வேண்டாம், நீ தனியா உட்காந்து சாப்பிடலாம். உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? நாலு லார்ஜ் உள்ள போயிருக்கு. உன்னை ட்ராப் பண்ணுன்னு நினைச்சு பைக்ல உட்காந்தனா என் மைண்ட் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். பத்திரமா கொண்டு போய் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுவேன். எனக்கு சுத்தமா இறங்கிருச்சடா. அவ்வளவுதான்டா. என்னடா கத்துவான்னு பார்த்தா புத்தம் மாதிரி பேசுறான். அதவ தனியா வந்ததுனால அப்படி சொல்லிட்டான். சப்போஸ்
கூடவே ஒரு சைடு ஃபிட்டிங்கோட அவ வர்ற காமசூத்ர ஆட்ல வர்ற மாதிரி ஆல்ரெடி வயரம் சல்மான் கான் மாதிரி டீசெண்டா சற்று புணம வர மசில்ஸ் காட்டிக்கின்னு அவனை கூப்பிட்டு வந்து ஹரி இது என் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு இது மிஸ்டர் ஹரின்னு இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கிறான் ரெண்டு பேரும் கையை நல்லா கோர்த்துக்கிறாங்க உன் முன்னாடியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க பார்க்குற உனக்கு ஏறாது உள்ள அப்ப என்னடா பண்ணுவ நீ லவ் பண்ண பொண்ணுடாது மச்சான் இப்ப கலக்க போறான் பாரு என்னடா கலக்கணும் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி நான் எதுக்கிட்ட ராஜி திட்டணும் சப்னான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா சாரிம்மா உங்ககிட்ட எனக்கு அந்த ஃபீலிங் வரலன்னு சொன்னேன் அதேதான் ராஜிக்கும் என்கிட்ட அந்த ஃபீலிங் வரலையா இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க அவ லைஃப கெடுக்கணுமா இல்ல அவ மேல ஆசிட் ஊத்தணுமா இல்ல அவளையும் நினைச்சு தாடி வளர்த்துக்கிட்டு ஏன் லைஃப் அழிச்சுக்க சொல்றீங்களா இதில் நான் எதையும் பண்ண மாட்டேன் நம்மளது ஒன் சைடு லவ் என் லவ்க்கு அவன் நோ சொல்லிட்டா அதுக்காக என் லவ் பொய்யாயிடுமா சத்தியமா ராஜி மேல எனக்கு கோவமே கிடையாதுரா எனக்கு அவன் மேல இருக்கிறது லவ் 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 தான் நான் அவளை விரும்பினேன் விரும்புறேன் விரும்ப போறேன் அவ்வளவுதான் அவ யார வேணா காதலிக்கிட்டா இல்ல யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு பிடிச்சது மாறாது மச்சா அம்பா சமுதிரத்துல இருந்த ஹரியும் அதே ஆள் தான் மெட்ராஸ்ல இருக்கிற ஹரியும் அதே ஆள் தான் குடிச்சாலும் ஹரி அதே ஆள் தான் குடிக்கலனாலும் அதே ஆள் தான் ஏன் அவ என்ன லவ் பண்ணாலும் அதே ஹரிதான் அவ என்ன லவ் பண்ணாட்டியும் அதே ஹரிதான் ராஜி என்ன லவ் பண்ணுவான்னு நினைச்சேன்டா இப்படி என் லவ் ரிஜெக்ட் ஆகும்னு நினைக்கவே இல்லை